ஒயாசிஸ் கருவுறுதல். பெற்றோராக வேண்டும் என்ற உங்கள் கனவு நிஜமாகும் இடம். வணக்கம் சேஸ் வயக்னேயர்களே, என் பேர் ஜோத்ஸ்னா கணேஷ். ஸோ சஜ்னா பிரைடல் வேர்லேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சாரீ எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி கட்டுறது, எப்படி சூஸ் பண்றது, என்ன கலர் சூஸ் பண்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ ஒரு பாடி டைப்புக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்களை குண்டா காமிக்கணும், எப்படி அது எப்படி உள்ளியா காமிக்கிறது, எப்படி வந்து டாலா காமிக்கிறது, ஷார்ட்டா இருக்கிறவங்களை, சப்போஸ் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி டாலா இருக்கிறவங்களை எப்படி காமிக்கிறது, அதே மாதிரி ஒருத்தவங்களை ஒல்லியா காமிக்கிறதுக்கும் குண்டா காமிக்கிறதுக்கும் கலர்ஸ் எப்படி சூஸ் பண்றது. ஒரு சாரீ எடுக்கிறோம், பட்டு சாரீ இருக்கு, பட்டு சாரியோட பார்டர் வந்துட்டு ஒருத்தவங்களோட பிசிக் வந்து எப்படி மாறுதலா காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். சாரீ வந்துட்டு கட்டும் போது என்னோட லோவர் பாட்டம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியா காமிக்குது, அந்த மாதிரி நான் என்ன சாரீ சூஸ் பண்ணினா எனக்கு குண்டா இல்லாம ப்ரொபோர்ஷனட்டா பாடி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜெட் சாரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஜார்ஜெட் சாரீஸ். ஸோ இந்த சாரீ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி ரெண்டுமே ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சாரீ வந்து உங்களுக்கு டாலாகவும் காமிக்கும். ஸோ டாலாக காமிக்கும் போது உங்களுக்கு ஃபுட்வேர் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு நீங்கள் நார்மல் ஃபுட்வேரும் போடலாம், இல்லை ஹீல் இருக்கிற மாதிரி ஃபுட்வேரும் போடலாம். இப்போ நான் கட்டியிருக்கிற சாரியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கிற சாரீ. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்க, அட்டன் பண்ண போறீங்க, இல்ல ஏதாவது பார்ட்டிக்கு போறீங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்டரோட இருக்கிற மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, சாரி பார்டர் கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரி பாருங்க. சப்போஸ் நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், அப்போ இருக்கிறப்போ இந்த சாரி எப்படி கட்டுறது அப்படின்னா, இந்த சாரி வந்துட்டு பிளீட் வச்சு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு குண்டா இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ ஜார்ஜெட் வந்துட்டு எனி பாடி டைப்புக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன கலர் நான் யூஸ் பண்ணினா இதுல வந்து எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, ஒல்லியா தெரியணும் அப்படின்னா டார்க் கலர் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி குண்டா தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி சாரீ சூஸ் பண்றப்போ நான் என்ன பிளவுஸ் போடுறது, ஏன்னா சாரீ ஃபுல்லா பிளெயினா இருக்கு, நான் என்ன பிளவுஸ் போட்டா அதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோக்கேட் காம்பினேஷன் இருக்கிற பிளவுசஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பிளவுசஸ் நீங்க பேட்டர்ன் ஒர்க், இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் வச்சு, இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட் பிளவுசஸ் எப்பவுமே இந்த சாரீஸ் நீங்க போட்டீங்கன்னா இந்த சாரீ மல்டிபிள் யூஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்ல கேன்கேன் சாரீ நான் கட்டலாமா அப்படின்னா, கேன்கேன் சாரீ ட்ரேப்பிங்கா இருந்தாலும் சரி, இது நீங்க ஸ்கர்ட்டா தைச்சாலும் சரி, பர்பஸ் ஒன்று தான். ஸோ நீங்க எப்படி போடுறதா இருந்தாலும் இந்த சாரி கண்டிப்பா உங்களோட பாடியை உள்ளியாவும் காமிக்கலாம், குண்டாவும் காமிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கலர் அண்ட் டைப் நீங்க சூஸ் பண்றப்போ. பிளெயின் சாரியை பத்தி பார்த்தோம், இப்போ சில்க் சாரியை பத்தி பார்க்கலாம். ஸோ சில்க் சாரீ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே சில்க் சாரீ பார்டரோடு தான் வரும். இந்த சாரியோட பார்டர் வந்துட்டு ஒருத்தவங்களோட பாடியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சாரியோட பார்டர் வந்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் தான் இருக்குது அப்படின்னா, இது வந்து உங்களை டாலாக காட்டுறதுக்கும் நீங்கள் கட்டலாம், இல்லை மீடியமாக காட்டுறதுக்கும் நீங்கள் கட்டலாம். ஸோ அகெயின் இந்த மாதிரி டபுள் டோன் கான்ட்ராஸ்டாக நீங்கள் எடுக்கும்போது உங்கள் பாடியை வந்துட்டு நல்ல ஈவென்ச்சுவலி உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எலிவேட் பண்ணி காமிச்சு, அதே மாதிரி உங்களோட பாடியை டீஃபால்ட்டாக டாலாகவும் காமிக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பார்டர் வந்துட்டு உங்களுக்கு மீடியமாக இருக்கிறப்போ நீங்கள் ஹீல் போட்டாலும் போடலைனாலும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் சில சமயம் இந்த பார்டர் இவ்வளோ தூரம் ஹெவியாக வரும், அதாவது உங்களோட முட்டி கிட்ட வரைக்கும் உங்களுக்கு பார்டர் வரும். ஸோ 7 inches 8 inches நீங்கள் சாரியில் சில்க் சாரியில் பார்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பார்டர் உங்களை வந்து குள்ளமாக காமிக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ மினிமலாக பார்டர் இருக்கிற சாரி உங்களை வந்து டாலாகவும் காட்டும், அதே மாதிரி உங்களை ஸ்ட்ரக்சராகவும் காட்டும், ஒல்லியாகவும் காட்டும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பார்டர்ஸ் சூஸ் பண்ணுறப்போ. சப்போஸ் என் சாரியில் வந்துட்டு இந்த மாதிரி டபுள் கான்ட்ராஸ்ட் கலர் இல்லாமல் இந்த மாதிரி சிங்கிள் டோன் சிங்கிள் கலராக வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டோன் கலராக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் யார் கட்டலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பாடி வந்து டபுள் எக்ஸலாக இருக்கீங்களே, ட்ரிபிள் எக்ஸலாக இருக்கீங்க, அப்போ வந்து எனக்கு வந்து பாடி வந்து ஸ்ட்ரக்சரை காமிக்கலனாலும் மொல்லியாக காமிச்சா போதும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளெயின் சாரீஸ் பார்டரே இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் நீங்கள் கட்டுறப்போ ஈவென்ச்சுவலி உங்களோட காம்ப்ளெக்ஷனும் லைட்டராக தெரியும், டாலாகவும் தெரியுவீங்க, ஒல்லியாகவும் தெரியுவீங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
ஸோ இப்போ அடுத்தது சாரி மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சாரி மெட்டீரியல் நீங்கள் சில்க் சாரிக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு நீங்கள் நார்மல் பாடி டைப் அப்படின்னா நீங்கள் நார்மல் பட்டு சூஸ் பண்ணலாம். பட் சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தெரியணும், அதே மாதிரி ட்ரேப்பிங் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ரெண்டு டைப். ஒன்று வந்து சாஃப்ட் சில்க் உப்படா, அப்படி இல்லைன்னா நீங்கள் மைசூர் சில்கில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பிரைடு, நீங்கள் வந்து மைசூர் சில்க் சிம்பிளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாஃப்ட் சில்கில் இந்த மாதிரி ஹெவி எம்ப்ராய்டரி பிளவுஸ் நீங்கள் பேர் பண்ணினாலும் சரி, நீங்கள் வந்து பேர் பண்ணலைனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பாடியை டாலாகவும் காட்டும் ஒல்லியாகவும் காட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து சாஃப்ட் சில்க் நீங்கள் வந்து வாங்கலை, சப்போஸ் நான் நார்மல் சில்க் சாரீ தான் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி சாரீ நான் கட்டும் போது எனக்கு கொஞ்சம் குண்டா காமிக்குது, சாரீ வந்து ஈஸியாக மடங்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா சாரீயை வந்துட்டு நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு தடவை ஸ்டீம் அயன் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கட்டும் போது சாரீ வந்து உங்களை ஸ்ட்ரக்சராக காமிக்கும், அதே மாதிரி உங்களை டாலாகவும் காமிக்கும், ஈஸியாக உங்களால் கேரி பண்ணவும் முடியும். ஸோ ஒரு ஃபுல் டே நீங்கள் சாரீ கட்டுற மாதிரி ஈவெண்ட் இருந்ததுன்னா இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ இல்லைன்னா ஆர்கான்சா சாரீ. ஸோ டிஷ்யூ இல்லைன்னா ஆர்கான்சா சாரீ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஈவெண்ட்டுக்கு அப்படின்னா இது வந்து பிளெயின் டிஷ்யூ சாரீ. ஸோ சப்போஸ் நீங்கள் சில்கில் மிக்ஸ் பண்ண டிஷ்யூ சாரீ, அப்படி இல்லைன்னா இதிலே பார்டர் வச்ச மாதிரி சாரீ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சில்க் சாரீ மாதிரி இது மேனேஜ் ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பல்லு விடுறீங்க அப்படின்னா டிஷ்யூ சாரீஸ் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி கீயை வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கும் போது நார்மல் சைஸ் ப்ளீட்ஸாக இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 3-4 inches பெருசாக இருக்கிற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா கீ இருக்கிற ப்ளீட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு நீட்டாக அழகாக காமிக்கும். ஸோ டிஷ்யூ சாரீஸ் சில்க் சாரீ மிக்ஸோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இது எல்லாமே கன்சிட்ரேஷனில் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஷ்யூ சாரீஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அயன் பண்ணி நீங்கள் அதை ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக மேனேஜபிளாக இருக்காது. ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ப்ளீட்டிங் தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தட். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்லி சில்க் சாரீஸ். ஸோ பார்ட்லி சில்க் சாரீஸ்க்கும் நார்மல் சில்க் சாரீக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பார்ட்லி சில்க் சாரீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃபாக வரும். ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி எடுக்கிறீங்க சாரீ அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு உங்களை ஒல்லியாக காமிக்கும், ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் உங்களை குண்டாக காமிக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக இல்லாமல் நான் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வச்ச மாதிரி நான் சாரீஸ் எடுக்கிறேன், அதை எப்படி நான் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னா சின்ன சின்ன மோட்டிவ்ஸாக இருக்கிற சில்க் சாரீ உங்களை ஒல்லியாக காமிக்கும், பெரிய மோட்டிவ்ஸாக இருக்கிற சாரீ உங்களை குண்டாக காமிக்கும். ஸோ அடுத்தது செக்ஸ் பேட்டர்ன். செக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா சாரீஸ். ஸோ செக்ஸ் மாதிரி இருக்கிற சாரீஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன செக்ஸாக இருக்கிறது உங்களை குண்டாக காமிக்கும், பெரிய செக்ஸாக இருக்கிறது உங்களை ஒல்லியாக காமிக்கும். ஸோ இதெல்லாம் சில்க் சாரீ சூஸ் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆர்கான்சா அண்ட் சாட்டன் சாரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்கான்சா சாரீ நான் ஏற்கனவே சொன்ன அதே டிஷ்யூ டைப் தான். ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் ப்ளீட், அதே மாதிரி 3-4 inches டவுன் ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா ஈஸிலி மேனேஜபிள். அண்ட் இதை தயவு செஞ்சு அயர்ன் பண்ணாதீங்க. அண்ட் ஆர்கான்சா சாரீ இஸ் பியூட்டிஃபுல் சாரீ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரிச்சாக கிளாஸியாக ஒரு உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆர்கான்சா சாரீ எப்போவுமே ஒரு ஸ்டாண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தரும். அண்ட் நீங்கள் இது மினிமல் ஜுவல்லரியோட பேர் பண்ணாலும் சரி, டைமண்ட் ஜுவல்லரி பேர் பண்ணாலும் சரி, ரொம்பவே அழகாக உங்களோட பாடி டைப்பை எடுத்து காட்டும். அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது டிஷ்யூ சாரீஸும் சரி ஆர்கான்சா சாரீஸும் சரி உங்களை எப்போவுமே ஒல்லியாக காட்டாது. ஸோ உங்கள் இருக்கிற பாடி அப்படியே காட்டும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் சிங்கிள் ப்ளீட் விட்டுட்டு ஹை ஹீல்ஸ் போடுறீங்கன்னா உங்களோட பாடியை ஸ்ட்ரக்சராக காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாட்டன் சாரீ. ஸோ சாட்டன் சாரீ யார் கட்டலாம் அப்படின்னா உங்களுக்கு சாட்டன் சாரியும் ஜார்ஜெட் சாரியும் ஒரே மாதிரி தான். ஸோ ஷிஃபான் ஜார்ஜெட் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது சாட்டன் சாரீஸ். ஸோ சாட்டன் சாரீஸ் வந்து பிளெயினாகவும் இருக்குது, பிரிண்டடும் இருக்குது. அதே மாதிரி பிரிண்டட் ஷிஃபானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரிண்டட் சாட்டனாக இருந்தாலும் சரி, பிரிண்டட் ஜார்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு பாடி வந்துட்டு ஒல்லியாக தான் காமிக்க போகுது. ஸோ டீஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒல்லியாக டாலாக ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் கட்டணும் ஒரு சாரியை நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சாட்டன் பிளெயினாக இல்லாமல் நீங்கள் பிரிண்டடாகவும் எடுத்துக்கலாம், பிளெயினாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் இது உங்களோட பாடி ஈவென்ச்சுவலி ஒல்லியாக தான் காமிக்க போகுது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சில்க் சாரீஸ் பற்றி இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ சில்க் சாரீஸில் இந்த ரெண்டு சாரீ நான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து செல்ஃப் ஜக்கார்ட் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்ஃப்
எம்ப்ராய்டரி இல்லை செல்ஃபாக இருக்கிற ஒரு டிசைனே இருக்கிறது வந்துட்டு செல்ஃப் வீவ் செல்ஃப் டிசைன் சொல்லுவோம். ஸோ செல்ஃபாக இருக்கிற உங்களுக்கு மோட்டிவ்ஸாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒல்லியாக தான் காமிக்க போகுது. ஸோ இந்த மாதிரி செல்ஃபாக இருக்கிற மோட்டிவ்ஸ் உங்களை ஒல்லியாக காமிக்கும் போது இதே மாதிரி செல்ஃப் இருக்கிற பெரிய மோட்டிவ்ஸும் உங்களை ஒல்லியாக தான் காமிக்கும். செல்ஃப் டிசைன் எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு குண்டாக காமிக்காது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சின்ன டிசைனாக எடுக்கிறீங்க அப்படின்னா சாஃப்ட் சில்காக இருந்ததுன்னா உங்களை ஆஸ் இட் இஸ் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் சில்க் சாரி எடுக்கிறப்போ அது கொஞ்சம் முடமுடன் இருந்தது ஆனாலும் செல்ஃப் டிசைன் தான் அப்படின்னா அது உங்களை குண்டாக காமிக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மெட்டாலிக் சில்க் சாரீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜரி ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அகேன் நீங்கள் சாஃப்ட் சில்காக எடுக்கிறீங்கன்னா உங்களை ஒல்லியாக காமிக்க போகுது. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஜரி எடுக்கிறப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து முடமுடன்னு வர வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த மாதிரி சாரீஸில் வந்துட்டு பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜரியாக இருந்ததுன்னா அது உங்களோட ஜுவல்லரியில் கண்டிப்பாக மாட்டும். எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் போடுறீங்கனாலும் கண்டிப்பாக மாட்டும். ஸோ ஓப்பன் ஜரி இல்லாமல் க்ளோஸ் ஜரியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஈவெண்ட்டுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபுல் டே கூட வேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு சாரீஸ் எப்படி சூஸ் பண்ணுறது பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒயாசிஸ் கருவுறுதல், பெற்றோராக வேண்டும் என்ற உங்கள் கனவு நிஜமாகுமிடம். ஒயாசிஸ் கருவுறுதல், பெற்றோராக வேண்டும் என்ற உங்கள் கனவு நிஜமாகுமிடம்.